Hi friends, welcome back to the channel. In the video, la sila tips la na vandha attach panniken, check panni paarenga, useful ah irukum. Idu vandu na manga vandu kutti kutti pieces ah cut panniruken, instant ah uruga podradhukku romba easy. Idhukku vandu na oru 2 spoons indha vendaiyam eduthiruken, idhu vandu light ah fry panna podum. Adu color kuda maara vendam, andha smell vandu vara aarambikkum la andha time la namba 1 spoon varaikkum kadugum idhula seithu nalla fry pannalam. Idhu edhuvume vandu dark color ka koodadhu, light ah fry panna போதும், சூடு மட்டும் ஏறினா போதும். இதில் இப்போ இதை ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் ரெட் சில்லி பவுடர் போட போகிறது இல்லை, இந்த மாதிரி பொடியாக இதை அரைச்சி நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ஊருக்காக ரொம்ப டேஸ்டியான ஊருக்காக ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. ஆன் த ஸ்பாட் நம்ம அப்படியே பண்ணிக்கலாம், அதனால தான் இன்ஸ்டன்ட் ஊருக்கா. ஸோ இது மாதிரி நம்ம வந்து கேரட்டில் கூட இது மாதிரி பண்ணி வைக்கலாம், நல்லாயிருக்கும் கேரட் பிக்கல் மாதிரி. இப்போ இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு அந்த ரெட் சில்லி. இது வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் அண்ட் உப்பு ரொம்ப கம்மியாக உப்பு இதில் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு இந்த மாங்காய் வச்சுருக்கோம்ல அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஊறுகாய் வந்து மினிமம் 2 weeks இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா. இப்போது இந்த மாங்காய்க்கு தேவையான சால்ட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஊறுகாய்க்கு நான் 2 கரண்டி நல்லெண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 1 கரண்டி வந்து நான் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1 கரண்டியை நம்ம லாஸ்ட்டில் மேலே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஃப்ளேவர் அந்த ஊறுகாயோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது தான் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடியிலேருந்து மேலே மிக்ஸ் பண்ணோன்னா அந்த கேப்ஸ்லலாம் வந்து அந்த பொடி வந்து போய் நல்லா அப்ளை ஆகும் அந்த மாங்காய் பீசஸில். ஸோ இப்போது சூப்பராக கலக்கியாச்சு. இதுக்கப்புறமா திரும்பவும் 1 கரண்டி அந்த நல்லெண்ணெய் சூடு பண்ணி வச்சுருந்தாலும் அதையும் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 வாட்டி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கர்ட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஊறவே வேண்டாம், இமீடியட்டாகவே நம்ம சாப்பிட்லாம். இது பண்ணிட்டு இருக்கும்போதே ஆக்சுவலி கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. ஸோ இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மற்ற ஊறுகாய் மாதிரி ஊற வச்சு சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லை. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபேஸ்க்கு ஒரு க்ளோ கொடுக்குற பேக் வந்து நான் ரெடி பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் காஃபி எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் வரைக்கும் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் தான் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரப் மாதிரி ஆட் ஆக போகுது. இதில் வந்து 1 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாக ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லிக்விட் ஆகணும்னு அவசியம் இல்லை. காஃபி வந்து உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் நம்ம ஃபேஸ்க்கு. இது கூட நான் வந்து 1 ஸ்பூன் வரைக்கும் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணுறேன். இதை மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கு லெமன் ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் அந்த லெமனை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். லெமன் யூஸ் பண்ணும்போதும் அந்த ஃபேஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு ஒரு க்ளோயிங் லுக் கிடைக்கும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கையில் கூட ஒரு வாட்டி அப்ளை பண்ணி காட்டுறேன், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டோன்னா ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூதான மாதிரி இருக்கும், ஒரு ஈவன் டோன் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கிளியர் ஸ்கின் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நான் ஃபேஸ்லையுமே அப்ளை பண்ணுவேன். இதை மாதிரி நம்ம வந்து ஒரு 2 weeks once இல்லைனா 10 days once உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது அடிக்கடி ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஸ்க்ரப்புன்றதுனால நம்ம ஸ்கின் வந்து ஸ்பாயில் ஆகிடும் அடிக்கடி பண்ணோன்னா. இந்த சுகரில் இருக்கிறது வந்து நான் ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணுறேன். நம்மளோட ஃபேஸ் வந்து டேன் இருந்ததுன்னா கூட இது நம்ம ட்ரை பண்ணலாம். இது கூட பேசன் கடலமாக கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். அவ்வளோ சாஃப்டாக நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ஃபேஸ், ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இன்ஸ்டன்ட் ஸ்க்ரப்பை. நெக்ஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு இன்ஸ்டன்ட் சட்னி. இது பண்ணுறதுக்கே 1 மினிட் கூட ஆகாது. இதுக்கு வந்து நம்ம தோசை இட்லி இதெல்லாம் வந்து வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் புதினா கொத்தமல்லி மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த 2 இருந்தாலே போதும். இந்த யூஸ்வலாக நம்ம சட்னி பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆயிலில் வந்து இதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைப்போம்ல, இதுக்கு வந்து நம்ம எதுவுமே வதக்க போகிறது இல்லை ஆயிலெல்லாம். டைரெக்டாக நான் அப்படியே பண்ணுறேன். புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம அப்படியே பச்சையாக அரைச்சா வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக தான் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் அப்படியே அரைக்கிறேன். சில வீடியோஸில் வந்து இந்த மாதிரி புதினா அந்த கொலாண்டர் கேப்ஸ்லலாம் ஹோல் இருக்கும்ல அங்கெல்லாம் விட்டு எடுக்கும்போது லீவ்ஸ் வந்து உள்ளே இருக்கும், வெறும் ஸ்டெம் மாத்திரம் வெளில வந்துடும். ஈஸியாக இந்த மாதிரி கூட நம்ம புதினா தனித்தனியாக எடுக்கலாம் லீவ்ஸ் எல்லாம் அப்படின்னு நான் சில வீடியோஸில் பார்த்துருக்கேன். பட் எனக்கு வந்து அது பெருசாக செட் ஆகலை. நான் சும்மா இந்த மாதிரி பண்ணும்போது ட்ரை பண்ணி பார்த்தேன் வருதான்னு. கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கிற அந்த ஸ்டெம்து மட்டும்தான் வந்து வருது. இப்போது நம்ம அதை வந்து தனித்தனியாக எடுத்து தேடி கண்டுபிடிச்சி பண்ணுறதுக்கு நம்ம சும்மா அப்படியே வந்து இலையெல்லாம் பிச்சு போட்டோம்னாலே டைம் சேவ் ஆகும். இந்த புதினா லீவ்ஸ்லாம் வந்து தனியாக எடுக்கும்போது திடீர்னு அந்த டிப் நான் எங்கேயோ பார்த்து வச்சுருந்தேன், அது ஞாபகம் வந்தது, அதனால அப்படியே ட்ரை பண்ணேன். அது ஒர்க் அவுட்டால்
இப்போது இது கூடவே வந்து நம்ம கொத்தமல்லி இருக்கல்ல, அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து கொத்தமல்லியோட அந்த ஸ்டெம்மோட தான் ஆட் பண்ணுறேன். எப்படியுமே சட்னி பண்ணும்போது நம்ம அரைச்சிருவோம், ஸ்டெம்மும் வந்து வேஸ்ட் ஆகாது. இப்போ அதை நல்லா ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து மிக்சரில் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து க்ரீன் சில்லி ஒன்றே ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ தட் அது அவ்வளோ காரமாக இருக்காது. இப்போது நான் வந்து அந்த கொத்தமல்லி அண்டு புதினாவும் ஆட் பண்ணிட்டேன். இது கூட வந்து நான் இந்த பொட்டுக்கடலை வந்து 2-3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த பொட்டுக்கடலை நம்ம எப்போவுமே தேங்காய் சட்னிக்கு ஆட் பண்ணுவோம்ல, அதே மெத்தட் தான். இது கூட கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் 3-4 ஸ்பூன்ஸ் இந்த கிரேட்டட் கோகோனட் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம என்ன சட்னியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வேணுமோ அதை மாதிரி அரைச்சிக்கலாம். இது பண்ணுறதுக்கு 1 மினிட் கூட ஆகாது. ஆக்சுவலி நம்ம எல்லாமே ரெடியாக அவைலபிளாக இருந்ததுன்னா அரைச்சிட வேண்டியதுதான், அவ்வளோதான். இதுக்கு வந்து முன்னாடி ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட்டாக வந்து தாளிச்சிக்கலாம், அவ்வளோதான். இப்போ சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி வந்து நம்ம ஃப்ரை பண்ணலையே, லைக் எண்ணெயில் வதக்கலையே, அது வந்து பச்சை வாசனை இருக்குமா அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இருக்காது. உங்களுக்கு வந்து சாதாரணமாக சட்னி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அந்த புதினா ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கூட வந்து நாங்கள் தோசை சாப்பிட்டோம், இட்லியும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும், வேறு எது கூடயும் நாங்கள் சாப்பிட்டதில்லை. ஸோ எனக்கு வந்து அது எப்படி செட் ஆகும்னு தெரியாது. வேறு எது கூடயும் இந்த சட்னி வந்து நீங்கள் மார்னிங்கில் உங்களுக்கு சுத்தமாக டைமே இல்லை அப்படின்னா கூட நம்ம எப்போவுமே மாவு வச்சுருப்போம் அப்படின்னா நீங்கள் இந்த சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் அந்த அயன் தவா வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, அந்த தோசை நான் வந்து சில வீடியோஸில் ஷேர் பண்ணியிருந்தேன், அதில் வந்து அயன் தவா கேட்டிருந்தீங்க. இதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ரா பிராண்டோட தவா, ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து தோசை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வாட்டி நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு அதை வந்து சீசனிங் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து தோசை போடுறதுக்கு முன்னாடி பண்ணோம்னா நல்லா கிறிஸ்பியான தோசை வரும். அண்ட் நான் வந்து எப்போவுமே தோசை வெறும் நல்லெண்ணெயில் மட்டும்தான் பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்லாம் ஒரு வித்தின் ஒரு 30-40 செகண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு கரெக்டாக மேலே எழும்பிடும். ஸோ நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா தின் தோசை, நல்லா முறமுறன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். தவா வந்து நீங்கள் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க, தவா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தவா வேணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வாங்கினதுக்கப்புறமா ஒரு குட்டி சீசனிங் அது கூடயே அமுச்சிருப்பாங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும். இப்போ இந்த சட்னியோட கலர் கூட பார்த்திங்கன்னா நல்லா நல்லா க்ரீனிஷாக இருக்கும், சட்னி கலர் மாறவே மாறாது. யா, இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய் பாய்.